எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். பட் அந்த ப்ராடக்ட்டை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லலான் இருக்கேன். வாங்க கைஸ். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு டைலாக் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டிருப்போம், நிறைய வந்து பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சன் டிவிலலாம் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு தாட் தான் வந்தது. ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய சேனல்ஸில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம். பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, இந்த ஒரு கம்பெனியை பற்றி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். வாங்க கைஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ணதாக இருக்கும், இல்லைனா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்து லான்ச் ஆகிடுச்சு. வெப்சைட்டை நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2013 வந்து லான்ச் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு பிராண்ட். இது அவங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அக்வேரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தான், ஐ மீன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணி இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி இந்தியா ஃபுல்லாக வந்து இனிமேல் தான் அவைலபிளாக இருக்க போகுது. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியோ CO2 சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நியோ சாயில் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த அக்வேரிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நமக்கு வந்து ஸ்பான்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோ சாயில், அதுக்கப்புறம் நியோ CO2. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். ஐ மீன் பார்த்துருக்கோம் இந்த மீன்ஸ் இது வந்து சாயில்னாலே நமக்கு வந்து தெரியும், பிளான்ட் டேங்க்கில் யூஸ் பண்ணுற ஒரு சாயில் தான். ஸோ இவங்களோட பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் டேங்க் சப்ஸ்ட்ரேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்டே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறது, இது வரைக்குமே வந்து நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் இது வரைக்கும் வந்து என்னோடய கேலரியில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நியோ CO2 சொல்லிட்டு இது ஒரு DIY CO2 சிஸ்டம் மாதிரி இது. பட் DIY-ல ஏன்னா இது வந்து நம்ம வந்து வெளியில் வாங்கிறதுனால இது DIY லிஸ்ட்டில் வராது. பட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்றதையும் நான் காட்டுறேன். அண்ட் தென் இந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் நம்ம ஒரு நானோ டேங்க் ஒன்று செட் பண்ணுவோம் இதுக்காக. ஸோ அப்போ செட் பண்ணும்போது இந்த சாயில் யூஸ் பண்ணி ஒரு நானோ டேங்க் செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த CO2 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நியோ அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு அப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஈஸி அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த அக்வேரியோட ஒரு கோலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க்கில் இருக்கிற அன்நெசசரியான அன்வான்டான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ஒரு ஆப்டிமலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் ஆப்டிமலாக இருக்கணுன்றது தான் வந்து இவங்களோட ஒரு கோலாகவே இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியா பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கைஸ் இந்த நியோ சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை ஷ்ரிம்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸ், அதாவது வந்து இந்த சாயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்து இது சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இது வந்து வாட்டர் வந்து மைல்டாக அசிடிக் ஆகும், அதுக்கப்புறம் pH எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா சப்ஸ்ட்ரேட் சிஸ்டமும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. ஸோ இந்த சாயிலும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது ஒரு 3 லிட்டர் பேக். அண்ட் எப்பவுமே வந்து 2 டைப்ஸ் வரும், நார்மல் அண்ட் பவுடர்னு வரும். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் கேர் அண்ட் அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதெல்லாம் வந்து எப்பவுமே பார்க்க போகிறதில்ல. மோஸ்ட்லி நமக்கு வந்து தெரியும் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டேங்க் செட் பண்ணும்போது நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை இப்போ பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சம் ரீஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இது இன்கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா இதை ரீஃபில் பண்ணுறதுக்கு சம் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்துடலாம். CO2 டியூப் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் கவர் பண்ணுறதுக்கு நம்ம CO2 வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ரெண்டு சக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரிங் கொடுத்துருக்காங்க, CO2 வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து ஓரிங் கொடுத்துருக்காங்க. அந்த எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்லேயே இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதோட சைஸ் வந்து ரொம்ப ஒரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நானோ டேங்க்கு இது நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா அது வந்து இருக்கிறதே வந்து தெரியாது அந்தளவுக்கு இருக்குது. நார்மலாக வர டிஃப்யூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் இதோட சைஸ் ரொம்பவே வந்து அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஐ லைக் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் எதுவுமே கொடுக்கல. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாமா, அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதில் வந்து ஈஸ்ட் தான் இருக்கும். இந்த ஈஸ்ட்டை போட்டு சம் கெமிக்கல்ஸ் இதில் இருக்குது, அதை வந்து ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து CO2 வந்து வரும். இதுக்கு வந்து 24 hours வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணால் தான் வந்து இந்த CO2 வந்து ரெடி ஆகும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்காக நான் டெமோ நான் பண்ண விரும்பல. என்ன ரீசன் வந்து கேட்டிங்கன்னா நம்ம டேங்க் செட் பண்ணும்போது பண்ணால் தான் வந்து CO2 வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து நான் இன்கேஸ் நான் இப்போ வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா CO2 எனக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இதை நம்ம எப்படி பண்ணணும், ப்ராப்பராக எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வந்து ரைஸ் ஆகும், இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு என்ன சொல்கிறது பிகினராக வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே வந்து ஒரு CO2 சிஸ்டம் வந்து உங்களால் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போகலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து அந்த CO2 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம வந்து நார்மல் டேங்க் வச்சுருக்கோம், இப்போ நம்ம ஒரு பிளான்ட் டேங்க் ட்ரை பண்ணலாம், ஒரு பிளான்ட் நானோ டேங்க் ட்ரை பண்ணலாம் அப்படின்போது வந்து நீங்கள் இந்த CO2 வச்சு நீங்கள் இன்னும் நல்லாவே வந்து உங்களோட ஹாபியை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினர்ஸ் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து வாங்குறதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களோட மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இதோட ப்ரைசிங் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இதோட ப்ரைசிங் வந்து தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எல்லாருக்குமே ஆன்லைனில் வந்து இது அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இதோட ப்ரைசிங் வந்து விசிபிளாகவே இருக்கும். பட் இது எப்போ வந்து ஆன்லைனில் வரோன்ற டீட்டெயில்ஸ் வந்து எனக்குமே வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை. ஓ நான் எப்படி அன்பாக்ஸ் பண்ணவா வேணாமா? டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம சேனலுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா